ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது டைம் சேவிங், அதுக்கப்புறம் கேஸ் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஆகட்டும், அதேமாதிரி மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டணும், ஸோ டைம் இல்லை நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முட்டையெல்லாம் தனியாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது, தனியாக வேக வச்சாலும் டைம் எடுக்கும், அதே சமயத்தில் கேஸுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு முட்டையை வச்சுடுங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இட்லி ஊற்றுற பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பீன்ஸ் தான் போட போகிறேன். நம்ம பொரியலுக்கு இருக்கிற உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருள் கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வெந்து வர கேப்பில் நான் வந்து வெங்காயம் தக்காளியாக தனியாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது வெந்துடுச்சு. இப்போ இது வெந்ததுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், குயிக்காக நம்மளுக்கு வேலையும் மிச்சமாயிடுச்சு. அதே சமயத்தில் நம்ம கீழே போட்ட முட்டையுமே வந்து நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. தனியாக நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் அதோட ஆவி பார்த்திங்கன்னா வெளியே போவோம். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து புழுங்கி டக்குன்னு வந்து நம்மளோட முட்டை வந்து வெந்து வந்துடும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிறது ரொம்பவும் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம்லாம் உரித்து எடுக்கணும்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருக்க பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி தான் ஊற்றிக்க போகிறேன். ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெது வெதுப்பான தண்ணியிலே அந்த வெங்காயத்துடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ நான் எடுத்து உரித்து காட்டுற பாருங்கள், லைட்டாக கையிலேயே வந்து நான் பிசைஞ்சி எடுத்தேன். இப்போ பாருங்கள் தோல் எந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக கத்தி வச்சு நீங்கள் எடுத்தாவே போதும், சூப்பராக நம்மளோட தோல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சது இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக வந்து மீதமான சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மறுநாள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ நம்ம மறுநாள் சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுநாள் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டாலுமே வந்து நம்ம அன்றைக்கி சுட்டது போலவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்தின்ல பூரிக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இட்லியுமே அதே மாதிரி தான். மீதமான ஒரு சில டைமில் நைட் டைமில் வந்து மீதமான இட்லியெல்லாம் வந்து நம்ம எடுத்து கல் உப்புமா பண்ணுவோம். ஆனால் வந்து மறுநாளுமே இந்த மாதிரி சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரியே இப்போ பாருங்கள், நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் தான் வந்து அந்த சப்பாத்தியை உருட்டினதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு 3-4 நிமிஷம் தான் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வச்சு எடுத்தது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே போல் தான் இட்லியுமே வந்து நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்தாலே நல்ல நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான இட்லி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர பழம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நாள் நீடிக்கணுன்றதுக்காக வந்து மறுநாள் தெளிச்சிட்டு தான் நம்மளுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது வீட்டுக்கு வந்ததுமே கழுகுலாம் மட்டும் போதாது, அதுக்கு மேலே இருக்க நம்ம அந்த மருந்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்குங்க. நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பழத்தை வந்து ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் தனியாக தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் வந்து நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரஞ்சு தோல்லாம் வாங்கினா தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் காய வச்ச ஆரஞ்சு தோலை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்ததை கொஞ்சமாக வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நீங்கள் தயிர், அதுக்கப்புறம் வந்து தேனி இதெல்லாம் சேர்த்துக்கூடி நீங்கள் நம்ம ஃபேஸ்க்கு போடலாம், அவ்வளோ நல்லது. இப்போ இது கூட நான் வந்து தேன் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முகத்துக்கு போடுறதுனால நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையமெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக பாலுமே சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் பதமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம சூப்பராக வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக் பண்ணி நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்மளுக்கு பல நாள் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடுங்களில் வந்து கரப்பான்பூச்சி ரொம்பவும் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மெயினான வர இடம் பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிங்க் தான். ஸோ அந்த கிச்சனோட சிங்க்ல வந்து கரப்பான்பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% ஒரு கரப்பான்பூச்சி கூட வராது. ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பவுல் வந்து நான் லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதி லெமன், அது கூடவே வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டு இதில் வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை லெமனுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துங்க. இப்போ இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நம்ம ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பாட்டிலோட முடியில் வந்து நம்மக்கிட்ட இருக்க சேஃப்டி பின் இருந்து அந்த சேஃப்டி பின் எடுத்து நல்லா குத்தி விட்டுருங்க. ஏன்னா வந்து ரொம்பவும் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கக்கூடாது, லைட்டாக சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம இப்போது இந்த வாட்டர் பாட்டில் முடியில் வந்து குத்தி எடுக்க போகிறேன். எதுக்காக இப்போ ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து கிச்சன் சிங்கில் தான் வைக்க போகிறோம். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன ஹோல்ஸாக இருந்தால் போது ரொம்பவும் வந்து பெரிய ஹோல்ஸாக வேணாம். ஏன்னா ரொம்ப பெரிய ஹோல்ஸாக இருந்தால் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக வெளியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஒரு நைட்டுக்கு ஃபுல்லாக நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம இதுலேருந்து வெளியே வர தண்ணி பார்த்திங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக தான் வரும். அதுக்காக தான் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லெமன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில டைமில் லெமன் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் வந்து மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே கூட சேர்த்து செய்யலாம். ஸோ இப்போ இதை ஊற்றுனதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம கிச்சனோட சிங்கில் தான் நான் வைக்க போகிறேன். நான் எதுக்குன்னு சொன்னேன்னா, இப்போது நான் இங்கே நார்மலாக நோட் பண்ணியிருப்பீங்க, பகல் டைமில் வந்து அந்த கிச்சன் சிங்க்லேருந்து வந்து ஒரு கரப்பான்பூச்சி கூட வராது. அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம எப்படியோ கிச்சன் ரூமில் இருந்தால் அந்த கிச்சன் சிங்கில் தண்ணி வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி போயிட்டே இருக்கும்போது கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா வராது. ஸோ இதே மாதிரி தான் நைட் டைமில் வந்து நம்ம எந்த வேலையுமே வந்து கிச்சன் ரூமில் செய்ய மாட்டோம். செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம அந்த கிச்சனோட சிங்க்லேருந்து தண்ணி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அந்த காலியாக இருக்கும்போது தான் அந்த கரப்பான்பூச்சி பார்த்திங்கன்னா அந்த பைப் வரியாக வந்து மேலே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து கிச்சன் சிங்கில் இப்போ நான் இப்போ காட்டுற பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கவுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வந்து அதில் வந்து ட்ராப் ட்ராப்பாக தண்ணி விடும். ஸோ அந்த பைப் வழியாக போகும்போது என்ன ஆகும், கரப்பான்பூச்சி வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த தண்ணி வரும்போது வந்து கரப்பான்பூச்சி வந்து ஒரு கரப்பான்பூச்சி கூட மேலே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ, இல்லை வந்து நீங்கள் வெளியே எங்கன்னா வந்து வெளியூருக்கோ வெளி ஃபங்க்ஷனுக்கு எங்கன்னா போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் சிங்கில் வச்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் பாட்டிலேருந்து ட்ராப் ட்ராப்பாக தண்ணி விழுதா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த பைப்லேயுமே வந்து தண்ணி போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, உங்களுக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.